இல்லாம இருந்தா மட்டும் பத்தாது, உன்னால் பயன் கிடைக்கணும். உன்னால் வந்து மக்களுக்கு என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு ஒரு நன்மை கிடைத்து கொண்டே இருக்கணும். முஸ்லீமா அவனால் ஏதாவது உதவி கிடைக்கும் என்கிற ஒரு பெயர் எடுக்கணும்ப்பா, அதான் நல்லது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து, இதெல்லாம் அல்லாஹ் மார்க்கம்னு விளங்குது, அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனாலதான் இப்படி மனிதர்களுடைய எல்லா நிலைகளையும் பாக்குறாங்க. இல்லாட்டி ஒரு மனிதன் அவன் நிலையிலிருந்து மட்டும்தானே பார்ப்பான். நான் வந்து என் தரத்தில் உள்ளவங்களை பார்ப்பேன், எனக்கு மேல உள்ளவங்க அவங்க தரத்தில் உள்ளவங்களை பார்ப்பாங்க, ஏழைப்பாளைய வந்து அந்த குடிசையில் உள்ளவனா பார்ப்பான். எல்லாரையும் இது பாக்குது, எல்லாரையும் பாக்குறதுல இருந்து என்ன விளங்குது, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், படைச்சவனுக்கு தான் எல்லாரும் தெரியும். எல்லா நிலையிலிருந்து பார்த்து எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்தும் உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது ஒரு வகை, இது சமூக சேவை. சமூக சேவை இந்த மார்க்கம் சொல்ற அளவுக்கு எதுவும் சொல்லலைங்கிறத மனசுல பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கை இந்த புனிதமான அல்ல மாற்றிக்கொள்ள வேண்டும், நிறைய சேவைகள் செய்ய வேண்டும். அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த சமூக சேவையை தொடர்பாகவே நம்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில வணக்கங்களை எடுத்துக்கிறேங்க. ஆச்சரியப்படுற விதத்துல இந்த மார்க்கத்தில் வணக்கம் என்று சொல்லக்கூடிய பல வணக்கத்தை நீங்க நம்ம வணக்கம் எடுத்துக்கிறீங்களே, தொழுக வணக்கத்தை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, அதை தனியா வச்சுக்கிறோம். கடைசியா ஜக்காத்துங்கிறோம், சதக்கா கொடுக்கணுங்கிறோம், சதக்கத்துல் பித்ருங்கிறோம், குர்பானிங்கிறோம், நேர்ச்சேங்கிறோம், அது குற்றங்களுக்கு பரிகாரம்னு சொல்றோம். இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் இஸ்லாம் எதோட சம்பந்தப்படுத்த நீங்க பாத்தீங்கன்னா, அதுலயும் மனுஷனுக்கு நன்மை கிடைக்குமா? இஸ்லாம் எப்படி நமக்கு உண்டா? இப்ப ஜக்காத் இருக்குல்ல, இஸ்லாத்துடைய கடமை அஞ்சு, நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்ச கடமை இருக்குல்ல, ஜக்காத்துனா என்ன? தொழுகை அல்லாவுக்கு தொழுது போயிருங்க, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு பணம் மேட்டர் இல்லது. நோம்புங்கிறது காசு பணம் மேட்டர் இல்லை, நீங்க சாப்பிடாம இருக்க போறீங்க கொஞ்சம் நேரத்தில், அப்புறம் சாப்பிட போறீங்க, இதுலயும் காசு பணத்து மேட்டர் இல்லை. இஸ்லாம் எப்படி நமக்கு உண்டா? இப்ப ஜக்காத் இருக்குல்ல, இஸ்லாத்துடைய கடமை அஞ்சு, நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்ச கடமை இருக்குல்ல, ஜக்காத்துனா என்ன? தொழுகை அல்லாவுக்கு தொழுது போயிருங்க, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு பணம் மேட்டர் இல்லது. நோம்புங்கிறது காசு பணம் மேட்டர் இல்லை, நீங்க சாப்பிடாம இருக்க போறீங்க கொஞ்சம் நேரத்தில், அப்புறம் சாப்பிட போறீங்க, இதுலயும் காசு பணத்து மேட்டர் இல்லை. மூணாவதா சொல்றீங்களா ஜக்காத், அது என்ன? தொழுக நோம்புக்கு அப்புறம் மூணாவதா வருதுல்ல, அந்த ஈமானம் சேர்த்தா நாலாவதா வரும்ல, அந்த ஜக்காத்துங்கிறது என்ன? பள்ளிவாசம் கட்டி கொடுக்கறதா ஜக்காத்து? இல்ல, அல்லாவுக்கு கொண்டு காணிக்க போறது பேர் ஜக்காத்தா? இல்ல, ஜக்காத்து என்ற இந்த கடமை அல்லாஹ் வந்து நமக்கு மார்க்க கடமையாக்குறான். ஜக்காத்துல என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது, இதுல அல்லாஹ் வணங்குறது ஒண்ணுமே இருக்காது. அதாவது 2.5% உங்கள்ட்ட இருந்து வாங்கி என்ன செய்யணும், ஏழைக்கு கொடுங்க, மிஸ்கீனுக்கு கொடுங்க, கடனாளியை கொடுங்க, திக்கற்றவருக்கு கொடுங்க, அது மாதிரியான அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறவங்களுக்கு கொடுங்க, இப்படியான விஷயங்களுக்கே கொடுங்கன்னு சொல்றான. இத இபாதத்துல ஒன்னு ஆக்கியிருக்கா இல்லையா? நம்முடைய மார்க்கத்தின் மிக முக்கியமான 5 கடமைகள்ல ஜக்காத்து என்ற ஒரு கடமை அல்லாஹ் நமக்கு ஆக்கி இருக்கிறான். அந்த ஜக்காத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், இன்னம சதகாத்துலில் ஃபுகராயி, சதகா என்பது ஜக்காத் என்பது ஃபுகராக்களுக்கு ஏழைகளுக்கு உரியது, உல் மிஸ்கீன் வறியவர்களுக்கு பரம ஏழைகளுக்கு உரியது அப்படின்னு சொல்லி வரிசையா அல்லாஹ் பட்டியல் போடும்போது எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இல்லாதவங்க தான், எல்லாமே வறியவர்கள் தான், எல்லாமே கஷ்டப்படுறவங்க தான். அப்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுவதற்காக உங்கள் பொருளாதாரத்தில 1/40 அதாவது 2.5% நீங்கள் கொடுக்குவது என்பது இஸ்லாத்தின் மார்க்க கடமையில ஒண்ணு. இப்படி ஒரு கடமை எங்க பார்க்க இயலுமா? மனிதனுக்கு உதவுறத என்னமோ அல்ல அவனுக்கு உள்ள மாதிரி எடுத்துக்கிறான் பாருங்க. இதுல அல்லாவுக்கு என்னங்கிறேன், இந்த ரூபாய் தொழுவுறீங்க சரி, அல்லாவ மரியாதை செய்யறீங்கன்னு வச்சுக்கலாம், நோம்பு வைக்கிறீங்க அல்லாஹ் சொன்னதுக்காக திங்காம இருக்கு வயிற்றுக்கு நீங்க வஞ்சகம் பண்றீங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஜக்காத்துல என்ன அல்லாவுக்கு என்ன ஒண்ணுமே இல்லை. ஜக்காத்துல நான் என்ன செய்யறேன், பக்கத்தில் உள்ள ஏழைப்பாளைக்கு கொடுக்குறேன். நீ ஏழைப்பாளைக்கு நான் கொடுக்கறது எதுல இஸ்லாம் சேர்க்குது என்று சொன்னால், முக்கியமான கடமையில வணக்கத்துல கொண்டு சேர்த்து 5 தூண்கள்ல ஒரு தூணாக நிப்பாட்டி காட்டுதா இல்லையா? அப்ப இந்த வணக்கங்களை உலகத்துக்கு சொல்லும் பொழுது கூட 2 தொழுகை நோம்பு மாதிரி சில வணக்கங்களை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா அதிகப்படியான வணக்கங்கள் எப்படி அமைந்திருக்கும் என்றால், அது ஏழைக்கு உதவுறதுதான் வணக்கம், ஏழைகளுக்காக பாடுபடுறதுதான் வணக்கம், தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கறது தான் வணக்கம் என்று இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு வந்து நிறைய சான்றுகளை நம்ம சொல்லி பார்க்கலாம்னு வைக்கலாம். உதாரணம் ஒண்ணுனா எடுங்க, இப்ப நம்ம மனிதன் என்ற முறையில அல்லாஹ்வுடைய சில கடமைகளை வந்து நம்ம மீறிடுறோம், சில கடமைகளை சில கட்டளைகளை மீறிடுறோம். அந்த மாதிரி மீறும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, சிலதுக்கு மறுமையில தண்டனை வச்சிருக்கிறான். ஒரு தொழுவ மாட்டாங்கன்னா அதுக்கு மறுமையில அல்லாஹ் வந்து அதுக்கு தண்டிப்பான், தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சுக்குவான், இல்லாட்டி தண்டைக்கு நினைச்சா தண்டிப்பான், அப்படி போயிடும். சில வணக்கங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இதுக்கு இதை செய்யின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் பரிகாரம் சொல்றான். சில சில காரியங்களை
நம்ம செய்யாமல் இருந்து விட்டால் அல்லது மாத்தி செஞ்சால் அதுக்கு என்ன செய்யணும், நீ ஒரு பரிகாரம் செஞ்சீன்னா அந்த செய்யலைங்கிற குற்றம் உனக்கு வராது அப்படின்னு அல்லாஹ் வந்து சில விஷயங்களை சொல்றான். உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைக்கிறது சக்தி உள்ளவங்க நோன்பு வச்சிடறோம், சக்தி இல்லாதவங்க இருப்பாங்க, உடல் சக்தி இருக்காது, வணங்குதா. அந்த மாதிரி உள்ளவங்கள ஒரு 60 வயசு 70 வயசுக்காரா இருப்பாரு, தொடர் தீராத நோயாளியா இருப்பாரு, அவர் நோன்பே வைக்க கூடாதுன்னு மருத்துவரால் சொல்லப்பட்டவரா இருப்பாரு, கலாவும் செய்ய இயலாது, பிந்தி ஒரு காலத்துல செய்யவும் முடியாது, 75 வயசுல செய்ய முடியாம 76ல எப்படி அவன் செய்வான், 76ல செய்ய முடியாதவன் 95 வயசுல அவன் செய்ய போறான், செய்ய முடியாது, இன்னும் முதுமோ கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப சக்கரை நோயாளி ஒரு அளவுல இருக்கும்போது செய்ய முடியாதவன் அடுத்த வருஷம் சக்கரை நோய் குறையுமா கூடுமா, குறைய போறது இல்லை, அடுத்த வருஷம் கண்டிப்பா முடியாது. அப்ப நோயாளிகள்ல ரெண்டு விதமான நோயாளிகள் இருக்கிறார்கள், சில நோயாளிகள் வந்து நீங்கக்கூடிய நோய், தலைவலி காய்ச்சல் வயிற்று வலின்னா இன்னைக்கு நோய் இருக்கு நாளைக்கு இல்லாம போயிடும், இன்னைக்கு விட்டு நம்ம நாளைக்கு வச்சுக்கிட்டு போயிடலாம், சில நோய் இருக்கிறது நீங்கவே நீங்காது. இவர்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, நோன்பு வைக்கிறதுக்கு பதிலா ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடு. இது ஏன் ஏழைக்கு வர்றான், நோன்பு அல்லாவுக்கு நோன்பு வைக்கிறோம்ல, அந்த நோன்புல எல்லாம் எப்படி கொண்டாந்து கொறுக்கிறான்னு பாருங்க, எப்படி சேர்க்கிறான், அதே நோன்பு தான் வைக்கணும், நீ நோன்பு வைக்க ஏழையா, எல்லாரும் நோன்பு வச்சிருக்கும்போது உனக்கு மட்டும் நோன்பு வைக்க முடியாம பிசிக்கலா உனக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, பிரச்சனை இல்லை வைக்காத, ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன செய்யணும், ஒரு நோன்பை விடுவதற்காக வேண்டி ஒரு ஏழைக்கு மூணு வேலை சாப்பாட்டை கொடு. இதை இந்த இபாதத்தை எப்படி எல்லாம் முடிச்சு போடுறான்னு கேட்டா, ஒரு ஏழைக்கு நீ சோறு கொடுக்கறது வந்து நீ நோன்பு வைக்காம இருக்கிற மாதிரி, அதுக்கு நிகர், எதுக்கு நிகர் ஆகுது, அல்லாவுக்காக வைக்கிற நோன்பு பெரிய இபாதத்துகளை நேரடியா கூலி கொடுப்பேங்கிறான் அல்ல, அவ்வளவு பெரிய இபாதத்துக்கு ஈக்குவலா எது ஆகுதுன்னு கேட்டா, நீ ஒரு ஏழைக்கு சோறு கொடுக்கறதும் சரி, எனக்கு நோன்பு வைக்கிறதும் சரி, சக்தி உள்ளவன் நோன்பு வை, சக்தி இல்லாத கொஞ்சம் பேர் என்ன செய்ய கணக்கு பண்ணி ஏழைக்கு சோத்த கொடு, நோன்பு கடமை நேராயிரும். குரான்ல அல்லாஹ் சொல்றானே இல்ல, 4வது சூராவுல 92வது வசனத்தில் இந்த பரிகாரத்தை சொல்றான். அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக செய்யற வணக்கத்துக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டா, ஏழைக்கு உதவுறது பரிகாரம். எப்படி வருதுன்னு பாருங்களேன். அதே மாதிரி வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், ஒரு மனிதன் வந்து சத்தியம் செய்யறான் அல்லது நேர்ச்சை செய்யறான், இந்த ரெண்டையும் நிறைவேற்ற முடியாம போயிடும். சத்தியம் செஞ்சுட்டு என்ன செய்ய முடியாது, அல்லாமல் சத்தியமா நான் உனக்கு நாளைக்கு 10 நாள் உனக்கு தந்துடுவேன் அப்படிங்கிறான், 10 நாள்ல அல்லாஹ் கொடுக்கல, தர முடியாம போயிடுது. அப்ப அல்லாமல் சத்தியம் விட்டு சொன்னால் நிறைவேற்றி ஆகணுமா இல்லையா, அப்ப அல்லாமல் சத்தியம் பண்ணி செஞ்சுட்டு அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் போனால் இதுக்கு என்ன பரிகாரம், அல்லாஹ் பரிகாரத்துக்கு தௌபா செஞ்சா போதும் நல்லா சொல்லலாம், அல்லாஹ் அப்படி சொல்லாம என்ன பண்றான், தௌபா செய்யறதை விட யாருக்கும் உதவட்டுமே, அது இவனை சும்மா விடக்கூடாது, சத்தியம் பண்ணான்ல அது ஏழைக்கு பயன்பட்டு போட்டுமே. அது மாதிரி நேர்த்தி செய்யறான், என்ன நேர்த்தி செய்யறான், எனக்கு இந்த வயிற்று வலி போனால் நான் வந்து ஒரு 10 நாளைக்கு என்ன செய்வேன், நோன்பு வைக்குவேன், அல்ல 3 மாசத்துக்கு நோன்பு வைக்குவேங்கிறான், வைக்க முடியல. இப்ப என்ன பண்ணுவேன், அதுக்கு அல்லாஹ் என்ன பரிகாரம் சொல்றான்னு கேட்டா, 5வது சூராவுல 89வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதற்கு பரிகாரம் என்னவென்று சொன்னால், இது ஆமு அசரத்தி மசாக்கின், 10 ஏழைகளுக்கு நீ உணவளிக்க வேண்டும். எதுக்கு உணவளிக்க சொல்றான், அல்ல இறைவா உனக்காக நான் வந்து 6 மாசம் நோன்பு வைக்குவேன் ஒருத்தர் சொல்லிவிட்டான், வைக்க முடியல, வைக்க முடியாது எல்லாம் என்ன ஒண்ணு தொலைச்சுக்கணும் வச்சுதான் ஆகணு அப்படின்னு சொல்லாம, இல்லைன்னா நீ வந்து அழுகிறது 10 வருஷத்துக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லாம, ஓ 6 மாசம் நோன்பு வைக்கிற நேர்ச்சி பண்ணிட்டியா, வைக்க முடியலையா, பரவாயில்ல நீ அதுக்கு என்ன பண்ணு, ஒரு 10 ஏழைக்கு சோத்த போட்டு. இதுல அல்லாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அல்லாஹ் பேரை சொல்லி நீ தப்பு பண்ணிருக்கிற, அல்லாவுக்கு நேர்ச்சி பண்ணிருக்கிற, அல்லாவுக்காக அந்த நோன்பை நீ வச்சு ஆகணும், வச்சு ஆக முடியாத நிலை இருக்கும்போது அதுக்கு பரிகாரம் என்ன செய்யறான், அல்ல 10 நோன்புக்கு பதிலாக 3 நோன்பு வைந்தாலும் அது பரவாயில்ல, அல்ல எதை சொல்றான், ஃபர்ஸ்ட் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா, இது ஆமா அஷரத்தி மசாக்கின், 10 ஏழைக்கு நீ சுகத்தை போடு முடிஞ்சிச்சு கதை, எது முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டு செய்யாமல் போனால், அல்லாஹ் பேர்ல நேர்ச்சி பண்ணிவிட்டு செய்யாமல் போனால் அதுக்கு பரிகாரம் என்ன, 10 ஏழைக்கு உணவு கொடுங்கள், மின் ஔசதி மாத்து துறையுமே அகலிக்கும், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வழங்குகிற உணவில் நடுத்தரமான உணவை, ரொம்ப வசதியும் இல்லாம ரொம்ப மட்டமும் இல்லாம நடுத்தரமான முறையில சாப்பாடை போடுங்க, அவ கிசுவத்துகும் அல்ல அவங்களுக்கு உணவு கொடுங்க, 10 பேருக்கு 10 பேர் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா, அப்ப 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதும் அல்லாஹ் மேல சத்தியம் நிறைவேற்றுறதும் சமம், 10 பேருக்கு சோறு போடுவதும் அல்லாஹ்வுக்காக செய்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதும் சமம், ஈக்குவலாக்குறனா இல்லையா. அப்ப மனிதர்களுக்கு தொண்டு செய்யற விஷயங்களை இபாதத்துல ஒன்றாக ஆக்கி அல்லாஹ்வுக்கு செய்யறதுக்கு சமமாக அல்லாஹ் ஆக்குறதுன்னு பாக்குறோம். அவ தஹ்ரீர் ரகபத்தின்,
இல்லனா அடிமையை விடுதலை செய்யறானல்ல அதுவும் மனுஷன் குள்ள தானே மனுஷன காசு கொடுத்து வாங்கி ஆடு மாடுமா நடத்திட்டு இருக்காங்க நீ ஒரு தப்பு பண்ணிப்ட அந்த தப்புக்கு என்ன பரிகாரம் அந்த முதலாளிட்ட போய் இந்தப்ப அந்த அடிமை எவ்வளவு வாங்குனே 1 லட்சம் ரூபாய் வாங்குனியா இந்த 1 லட்சம் ரூபாய் அப்படி ஆளை விடு அவன சுதந்திரமா விடு மனுஷனுக்கு என்ன மனுஷ அடிமை அப்படி சொல்லி அடிமையா இருக்கிறவனை விடுவிப்பதற்காக வேண்டி நீங்க பாடுபடுறீங்க இது மனுஷனு செய்யறதுதான் சோறு போடுறதுக்கு மனுஷே செய்யறதுதான் Dress எடுத்து கொடுத்துறது மனுஷனு செய்யற தொண்டுதான் அடிமையா இருக்கிறவனை விடுதலை செய்யறதும் கூட இதுதான் அப்ப இத செய்ய சொல்றான்ல எதுக்கு செய்ய சொல்றான் நீங்க நேர்ச்சை செய்து விட்டு நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமையானால் 10 பேருக்கு உணவளியுங்கள் அல்லது உடை கொடுங்கள் அல்லது அடிமையே விடுதலை செய்யுங்க அதுக்கு முடியாதவன் மூணு நோன்பு வைங்கறான கடைசியா பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க கூட வைக்கிறான் முத 10 இலைக்கு தான் சாப்பாடு போடணும் இல்லனா 10 இலைக்கு தான் ஒரு சோறு போடணும் இல்லனா ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி என்ன செஞ்சிரே அவனை வந்து சுதந்திரமானவன் ஆக்கிரு யாருக்கு நீ